அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தின்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. வாழ்க வளமுடன். நான் வரி வரியாக படிச்சுட்டு வரேன், உங்களுக்கு தெளிவாக புரியும். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அகலிடம் அகல் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க. சரி, வெளியில் இருக்கிற ஒரு விளக்கு இருக்குன்னு வைங்களேன், அதுக்கு என்ன மெய்? வெளியில் இருக்கிற விளக்குக்கு மெய்யாக இருக்கிறது எண்ணெய், கரெக்டுங்களா? அந்த எண்ணெய் தான் மெய்யாக இருக்குது. அதே மாதிரியே நம்முடைய உடலில் நமக்கு மெய்யாக இருப்பது என்னன்னு கேட்டால் நம்முடைய உயிர், நம்முடைய விந்து சக்தி, ஆண்களுக்கு பெண்களுக்கு நாத சக்தி. அப்போது அகலிடத்தார் மெய் அப்படின்னா நம்ம உள்ள இருக்கும் பிரம்மச்சரிய ஒழுக்கம், ஆச்சுங்களா? நம்முடைய இருக்கும் பிரம்மச்சரிய ஒழுக்கம், கற்பு நெறி, ஆண்களுக்கு ஒழுக்கம், பெண்களுக்கு கற்பு நெறி. அப்போது அகலிடத்தார் மெய்யை, ஆச்சுங்களா, நமக்குள் இருக்கும் உயிர் சக்தியை, உயிரை, அகலிடத்தார் மெய்யை, அந்த அகலிடத்தார் மெய் எதுவாக இருக்குன்னா அண்டத்து வித்தை. அண்டம்னா என்ன? மேலை துவாரங்கள். அண்டம்னா என்ன? நம் உடலில் அண்டம்னு குறிப்பிடப்படுவது ஆகுனை துரிய மனோன்மணிய சக்கரம், மேலை துவாரங்கள். அப்போது அகலிடத்தார் மெய்யை. அப்போது அடுத்தது அண்டத்துக்கு வித்தாக இருக்குது. இப்போ நம்ம ஒழுக்கத்துலேயும் பிரம்மச்சரியத்துலேயும் இருந்தால் மட்டும்தான், அதுவும் நாட்கள் அதிகரிக்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வித்த அண்டத்துக்கு வித்த நல்ல உணர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். பேரானந்தத்தில் பேரின்பத்தில் இருக்கிறதுக்கு வித்தாக இருக்கிறதே நம்முடைய அந்த ஒழுக்கம் தான். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்து என்றனை போதவிட்டானை, ஆச்சுங்களா? அப்போது அதுதான் நமக்கு புகலிடம் அப்படின்ட்டு கொண்டுட்டு வந்து சேர்ந்து. இப்போ அண்டத்து வித்த புகலிடத்து என்று போதவிட்டானே, யோசிச்சு பாருங்க. அகலிடத்தார் மெய்யைங்கிறது நம்முடைய உயிராற்றல். அப்புறம் அண்டத்து வித்து தான், அண்டத்துக்கு வித்தாக மாற்றுவது தான் புகலிடத்து என்றனை போதவிட்டானே. இப்போ அதாவது ஆற்றலை கீழேயே வச்சு விரயம் செய்யாமல் அண்டத்துக்கு வித்தாக அண்டத்து வித் புகலிடத்து என்றனை போதவிட்டானே. அடுத்த வரியில நம்முடைய ஆற்றல் மேலே அண்டத்து வித்தாக நம்மை மேலே கொண்டு வந்து சேர்த்து போதவிட்டானே இறைவனை. அகலிடத்தார் மெய்யை நம்முடைய ஒழுக்க நெறியை அண்டத்து வித்தாக இருக்கும், ஆகவே அதுவே நமக்கு புகலிடம் என்று அங்கு போதவிட்ட அந்த எல்லாம் உள்ள இறைவனை, ஆச்சுங்களா, பகலிடத்தும் இரவும் பணிந்து ஏத்தி, ஆச்சுங்களா? நம்ம உயிர் தான் சிவமாக சிவம் தான் உயிராக இருக்கிறதுனால அது புகலிடமாக இருக்கிறது, அண்டத்து வித்தாக இருக்கிறதுனால அதற்கு பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேன். இந்த உலகத்தில் இருக்கும் இருள்களையெல்லாம் நீங்கி தெளிவு பெற்று நின்றேன் அப்படிங்கிறார். வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிற உங்களுக்கு எளிமையாக புரியும். அகலிடத்தார் மெய்யை அண்டத்து வித்தை புகலிடத்தென்றனை போதவிட்டானை பகலிடத்தும் இரவும் பணிந்தேத்தி இகலிடத்தே இருள் நீங்கி நின்றேனே. வாழ்க வளமுடன்.